இன்றைக்கி வெள்ளை உளுந்து சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெயை ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு பட்டை மிளகாயை வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பட்டை மிளகாயை வறுத்தாச்சு அடுத்தது வெள்ளை உளுந்து சேர்க்கணும் நல்லா வெள்ளை உளுந்து நல்லா செவந்த நிறமாக பொறிஞ்சு வரணும் இன்னும் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து வெள்ளை விழுந்த விட உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த தோளோடு சேரும்போது நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல் நல்லதாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு நல்லா செவந்த நிறமாக இருக்கணும் கருவை விட்டுறக்கூடாது அடுத்தது அதே எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக புளி கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது எல்லாம் நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துடணும் இதை நைஸாக அடிக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு அதில் கடுகு கருவேப்பிலை மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து அந்த சட்னியில் சேர்த்துடணும் இப்போ சட்னியில் சேர்த்தாச்சு இப்போ உளுந்து சட்னி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அது இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ